हेलो व्यूवर्स वेलकम टू इंडियन करीस इनकी नम्बर दाबा स्टाइल पनीर सब्जी एपी पड़ेद पाकल इन इनक्रीडियंट ना डिस्क्रिप्शन बॉक्स वेणूंव चेक पाको और बउल अर टी स्पून रेड चिल्ली पाउडर कल टी स्पून गरम मसाला कल टी स्पून उप और टेबल स्पून तन्नी सेत्तु कलंदुकलां इदिले ना 200 ग्राम पनीर क्यूब्सा कट पन्नी वेच्चिरुक्केन अदैयुम सेत्तु एल्ला पनीर क्यूब्सुक्कुम इंद मसालालां कोट आगुर मारि कलंदुकलां इदिले ओरु कल टीस्पून मंजुतूल सेत्तु अदैयुम कलंदुकलां இது ஒரு 30 நிமிஷம் மேரினேட் ஆக விட்டுருங்க ஒரு கடாயை சூடு பண்ணி அதுல 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு பிரியாணி இலை 1 இன்ச் பட்டை 4 கிராம்பு 3 ஏலக்காய் சேர்த்து ஒரு 20 செகண்ட்க்கு வறுத்துக்கலாம் இதில மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அத சேர்த்துக்கறேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொன்னிறமா ஆகற வரைக்கும் வதக்கிக்கலாம் இதில ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டை துருவி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கறேன் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கலாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை அரைச்சு வச்சிருக்கேன் அந்த விழுதையும் இதல சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கிக்கலாம் இடையில தண்ணி வேணும்னா கொஞ்சமா சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ 10 நிமிஷம் கழிச்சி இதல 1 டீஸ்பூன் வறுத்த கடல மாவு சேர்த்துக்கறேன் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இதுல 1/2 கப் தயிரை நான் அடிச்சு வச்சிருக்கேன் அதையும் லோ ஃப்ளேம்ல வெச்சு கலந்துக்கோங்க தயிரை ஆட் பண்ணதும் இடைவிடாம கலந்துக்கோங்க இது ஒரு 10 நிமிஷம் குக்க ஆகட்டும் நம்ம அதுக்குள்ள மேரினேட் பண்ண பன்னீரை வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பானை சூடு பண்ணி அதுல 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை ஒண்ணுன்னா சேர்த்துக்கோங்க இப்போ இதையெல்லாம் ஒரு ஒரு பக்கமா திருப்பி எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகுற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ எல்லாம் ரோஸ்ட் ஆயிடுச்சு இத எடுத்து நம்ம ஓரமா வச்சிரலாம் நிமிஷம் கழிச்சி கிரேவி இந்த மாதிரி திக்கா இருக்கும் இதுல இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க பன்னீர் துண்டுகளை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம் 2 டேபிள்ஸ்பூன் பொடியா நறுக்கன கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இது இப்போ ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதல 2 டேபிள்ஸ்பூன்
பட்டர் இல்லைனா கீ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம தாபா ஸ்டைல் பன்னீர் சப்ஜி ரெடி. இது கீ ரைஸ், ரோட்டி, நான், சப்பாத்தி எது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.